ஹாய், ஹலோ, வணக்கம். இது உங்கள் பட்ஜெட் ஹோம்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடு வந்து ஒரு வடக்கு பார்த்த வீடு தான் பார்க்க போகிறோம். இந்த வீட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்போ அந்த வீட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நேரம் கிடைக்கும்போது இந்த வீட்டை பார்த்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். வாங்க, இந்த வீட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று, இனிமேல் நம்ம சேனலில் வந்து தினமும் மதியம் ஒரு மணிக்கு, ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ வந்து அப்லோட் ஆகும். அதுக்கு இடையில நிறையா வீடியோ வந்தாலும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். ஆனால் சரியாக ஒரு மணிக்கு வந்து ரெகுலராகவே நம்ம வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். அதனால் உங்கள் டயத்தை பார்த்துட்டு நீங்கள் அதை பார்த்துக்கலாம். இன்றைக்கி விலைவாசிக்கு நம்ம சதுரடி வந்து இப்போ கட்டுற கன்ஸ்ட்ரக்ஷன் விலை பார்த்திங்கன்னா 2000 ரூபா, 2200 ரூபாய்க்கு மேலே போய்கிட்டு இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கி ஒரு 1000 சதுரடி வீடு கட்டுறதுனா 34 லட்சம் ரூபா, 35 லட்சம் ரூபா வேணும். அதனால் இன்னும் வந்து இடம் வாங்கி கட்டுறதுலாம் கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் போகிறது வந்து வீடுகள் பார்த்திங்கன்னா நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி அமையுது. அதே மாதிரி நீங்கள் ஏரியா, எந்த ஏரியாவில் எவ்வளோ அமௌண்ட்டில் பார்க்குறீங்களோ அதை நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். இல்லைன்னா நோட்டீஸ் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இவ்வளோ பட்ஜெட்டில் இந்த ஏரியா வேணும்னு சொல்லுங்கள். நாங்கள் அந்த வீடியோ வந்து நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறோம், லிங்க்கை உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். அதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னு நேரில் வந்து பாருங்கள். அப்புறம் இந்த வீட்டுக்கு உண்டான லோன் சப்சிடி எல்லாமே நம்ம வாங்கி கொடுத்துட்றோம். சரி, இப்போ இந்த வீட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடு வந்து சைஸ் பார்த்திங்கன்னா 48x22 சைஸில் அமைஞ்சிருக்கு. 1100 சதுரடியில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. 1100ல் 1000 வந்து இந்த பில்டிங்காக கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுக்கு ஆப்போசிட் வீடு வந்து கிழக்கு திசையில் அமைஞ்சிருக்கனால இந்த வீடு, இந்த வாசல் வந்து நம்மளோட புழக்கத்துக்கு தனியாகவே கிடச்சிருது. மாடிப்படி கீழே எப்பயும் போல் செப்டி டேங்க் கொடுத்துட்றாங்க. இந்த வீட்டுக்கு கிரில் கேட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துட்றாங்க. எலிவியேஷன் கலர் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக, கொஞ்சம் ஒரு நல்லா எல்லாத்துக்கும் பிடிக்கிற கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா வீட்டுக்குமே கேட்டு பார்த்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து அவங்க மட்டி பெயிண்ட் கொடுத்து கலர் கொடுக்கல. அது வந்து இன்னும்தான் வேலை நடக்கும். அதனால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு பழைய கதவு மாதிரி தெரியலாம். இப்போ நீங்கள் எலிவியேஷன் பார்த்துக்கிருக்கீங்க. இப்போ இந்த வீட்டோட கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா 11x16 சைஸில் கார் பார்க்கிங் வந்து இந்த வீட்டுக்கு அமைஞ்சிருது. அதுவும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு ஹால்லையும் சரி, கார் பார்க்கிங் ஏரியாலையும் சரி, அவங்க வந்து நம்மளுக்கு எலிவேஷன் வந்து மேலே பால் சீலிங் வந்து நம்மளுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. மாடிப்படையை வந்து நம்ம மாடிப்படிக்கு தனியாகவே கிரில் கேட் ஒன்று போட்டு கொடுத்துட்றாங்க. இது இல்லாமல் நம்மளுக்கு ரெஸ்ட் ரூம் வந்து வாசல் நம்மளுக்கு வந்து என்னென்னா மாடிப்படி கீழே வர்ற இடத்துல வந்து கம்ப்ரஸர் வைக்கிறதுக்கு ஒரு இடமும், இந்தியன் சைடில் ஒரு ரெஸ்ட் ரூமும் வந்து இந்த வீட்டுக்கு வந்து வெளியில் வந்து பார்த்திங்கன்னா மாடிப்படி கடையில் வந்து இந்தியன் ஸ்டைலில் வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. மாடிப்படிக்கு வந்து கிரில் கேட் ஒன்று போட்டிருக்கு, ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கு கிரில்ல. அப்படிங்கும்போது நம்மளுக்கு சேஃபு, பக்கா சேஃப் ஆகிடும் நம்மளுக்கு. அதே மாதிரி நம்மளுக்கு மாடிப்படி கடையில் வந்து செப்டி டேங்க் வந்து அமைஞ்சிருக்கு. அப்படிங்கும்போது வாஸ்து பிரகாரம் அந்த ஏரியாத்தில் தான் வரணும், அதனால் பரவாயில்ல. இது வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கு. இந்த ஏரியாவை ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கு. போர்டிகோவை பொறுத்த வரைக்கும் 12 அடிக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து டைல்ஸ் வந்து கொஞ்சம் அழகான கலரில் தான் இருக்குது, நல்லாயிருக்கு. வீட்டுக்கு வந்து ராஜநிலை வந்திங்கன்னா தேக்கில் இருக்குது, தேக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வடக்கு திசை. வடக்கு திசைனா ரெண்டு வீட்டுக்கு உண்டான பாதை மட்டும்தான் இங்கனக்குள்ளே இருக்குது. அதனால் நம்மளுக்கு பக்காவான இடமா. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து தண்ணி தொட்டி இங்கனக்குள்ளே இருக்குது. தண்ணி தொட்டி வந்து பார்த்திங்கன்னா 4000 லிட்ரு. 4000 லிட்டரில் வந்து நம்மளுக்கு டிராக்டர் வந்து அரை வண்டி பிடிக்கும். அதுலேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி அந்த ஓரத்தில் செவுத்த ஒட்டி வந்து நம்மளுக்கு போர் வந்து நம்மளுக்கு வாசலில் வந்து வாஸ்து பிரகாரம் வடக்கு தேசத்தில் வந்து நம்மளுக்கு கார் பார்க்கிங் எல்லாம் தான் வரும். அதனால் வந்து இந்த வீட்டுக்கு இப்போ போர் பார்த்திங்கன்னா 640 அடியில் போர் போட்டிருக்காங்க. 640 அடியில் வந்து நம்மளுக்கு வந்து போர் போட்டிருக்காங்க. தண்ணி வந்து நல்ல தண்ணி தான். டிடிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணிக்கு உப்பு தண்ணி கிடையாது. ஒரு 150 தான் நம்மளுக்கு டிடிஎஸ்ஸே இருக்குது. அப்படிங்கும்போது சாதாரணமாகவே ஆர்ஓ பிளான்ட் இல்லாமல் அந்த தண்ணி குடிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. அதேமாதிரி இந்த வீட்டுக்கு உண்டான லோன் சப்சிடி எல்லாமே நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம். நீங்கள் அலைய தேவையில்லை. லோனும் நாங்களே ஃப்ரீயாகவே நாங்கள் பண்ணித்தரோம். கன்சல்டிங் லோனுக்கு கன்சல்டிங் ஃபீஸ் கிடையாது. இந்த வீட்டுக்கு பால் சீலிங் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ஒரு லக்ஸரியாக பிங்க்கு அண்டு எல்லோ அப்படிங்கும்போது எல்லா விதத்துக்குமே இந்த கலர் வந்து பிடிக்கும். வால் வந்து பார்த்திங்கன்னா லைட் ப்ளூ அப்படிங்கும்போது இந்த வீடு அப்படியே சூப்பராக அமைஞ்சிருக்கு. இது வந்து இங்கே ஒரு பெட்ரூமு. அப்படியே கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா இது ஹாலில் வந்து உங்களுக்கு ஒரு 2 ஜன்னல் வச்சு கொடுத்துருக்காங்க.
இங்கிட்ட இது ஒரு பெட்ரூம், இது மாஸ்டர் பெட்ரூம், அங்க பக்கத்துல இருக்குது சின்ன பெட்ரூம். இந்த வீட்டு ராஜன கதவு எல்லாமே பாத்தீங்கன்னா தேக்குல வந்து நாட்டு தேக்கு அதுல செஞ்சிருக்காங்க. டிசைன் பாத்தீங்கன்னா சூப்பரா நம்மளுக்கு செம்மையா பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கு அதே மாதிரி தான் வியூஸ் வந்து கார் பார்க்கிங் ஏரியாலேருந்து ஒரு ஜன்னல் வச்சுருக்கனால நம்ம வெளியில் போக தேவையில்லை, இதை வச்சு பார்த்துக்கலாம். வெளியிலேருந்தே வந்து வீட்டுக்குள்ளேருந்தே வந்து வெளியில் இருக்க வியூஸ் தெரியும். பார்த்திங்கன்னா தெரியும். அப்படிங்கும்போது வீடு வந்து இந்த வீட்டோட விலை பார்த்திங்கன்னா 38 லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க. உங்களுக்கு சதுரடி கன்ஸ்ட்ரக்ஷன் இடத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து பார்த்திங்கன்னா தெரியும், கொஞ்சம் விலை கூட மாதிரி தெரியலாம். ஆனால் இன்றைக்கி நிலைமைக்கு சதுரடி 2200 ரூபாய்க்கு கட்டுறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். கட்டுவாங்க, நான் இல்லைன்னு சொல்ல, 1800 கூட கட்டுவாங்க. மெட்டீரியல் நல்லா பிராண்டாக இருக்கணும், அதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கிட்டு வாங்க. இந்த வீடு பிடிச்சிருந்தா நம்ம விலை குறைச்சி வாங்கி தர நாங்கள் ரெடியாக இருக்கோம். இன்றைக்கி நிலைமைக்கு போன வாரம் கம்பி விலை 80 ரூபா 85 ரூபா, இன்றைக்கி 86 ரூபா, நாளைக்கு 88 ஆகலாம், 90 ஆகலாம். அப்படிங்கும்போது நம்மளுக்கு சதுரடின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு தினமும் ஒரு வந்து விலை வந்து கூட்டிக்கிட்டு தான் போகுது. அப்படிங்கும்போது வீடு வாங்குறது இதுதான் ஒரு டைம். இதுக்கு மேலே போனீங்கன்னா 1000 சதுரடி வீடு 40 லட்சம் ரூபாய்க்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. கிச்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டைல்ஸ் வந்து ஃபுல்லாகவே ஒட்டி கொடுத்துட்றாங்க. அப்படிங்கும்போது ரெண்டு சைடுமே அதே மாதிரி இந்த வீட்டுக்கு இன்னொரு பெனிஃபிட் இருக்குது, ரெண்டு பக்கத்துமே ஜன்னல் இருக்குது. வென்டிலேஷனை பொறுத்த வரைக்கும் கிச்சனில் வந்து சூப்பராக இருக்குது, காத்தோட்டமாக இருக்கும். அதே மாதிரி மாடுலர் கிச்சன் வந்து இந்த வீட்டுக்கு எப்பயும் போல் கிராஜுவலாக பண்ணுற வேலையை பண்ணி கொடுத்துட்றாங்க. இப்போ சதுரடி இந்த இடம் பார்த்து இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 1300 ரூபா சதுரடி போய்கிட்டு இருக்குது இடத்துக்கு. அப்படிங்கும்போது பில்டிங்க்குன்னு ஒரு நீங்கள் சதுரடி வரும்னு போட்டு பார்த்தீங்கன்னா விலை வந்து உங்களுக்கு ஒரு மார்ஜின் இருக்காது. அப்படிங்கும்போது வாங்க, விலையை குறைச்சி பேசி வாங்கித்தரோம், நாங்கள் தயாராக இருக்கோம், உங்களுக்கு ஃபேவராக இருக்கும். இப்போ நீங்கள் நம்ம பார்த்துக்கிற சேனல் வந்து லோ பட்ஜெட் ஹோம் திண்டுக்கல். நம்ம திண்டுக்கலை வந்து இடம் தோட்டம் எல்லாமே வாங்கி கொடுத்துக்கிருக்கோம். அதே மாதிரி நம்ம வீடு கட்டி கொடுத்துக்கிருக்கோம் சதுரடிக்கு 2000 ரூபா 2500 ரூபான்னு சொல்லி என்னென்ன மெட்டீரியலுமோ அதெல்லாம் கொட்டேஷன் கொடுத்து நம்ம பண்ணி கொடுத்துக்கிருக்கோம். நல்லாவே போய்கிட்டு இருக்குது. அப்படிங்கும்போது உங்களுக்கும் இடம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நாங்கள் அதில் கட்டித்தரதுக்கு. நீங்கள் உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனை வந்து நம்ம கட்டி கொடுத்துட்றோம். மெட்டீரியல் என்ன போடுறோமோ அதை நாங்கள் உங்களுக்கு அக்ரிமெண்ட்டாகவே நாங்கள் போட்டு கொடுத்துருவோம். இது மாஸ்டர் பெட்ரூம், 8x16 சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் இங்கே கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு. கலர் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூமில் பிங்க்கு ப்ளூ எல்லாமே வந்து நல்லா எல்லாத்துக்குமே பிடிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ரெண்டு பெட்ரூமுக்குமே வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. வெளியில் மட்டும்தான் இந்தியன் ஸ்டைலில் ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுக்குறவங்க. அதே மாதிரி வீட்டுக்கு எல்லா ரூமுக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லாப் ஒன்று வச்சு கொடுத்துட்றாங்க. ஏன்னா ஃபியூச்சரில் நீங்கள் கபோர்டு ஒர்க் அடிச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு நம்ம மெட்டீரியல்லாம் வெளியில் வைக்க தேவையில்லை. அதேமாரி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். அதேமாதிரி யூடியூப் சேனலே இன்னும் யாருக்கு தெரியாதவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆண்ட்ராய்டு செல் இல்லாதவங்களாம் தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க மிடில் கிளாஸில். அவங்ககிட்ட கொண்டு போய் சேருங்க, வீட்டில் இருக்க தாய்மார்கிட்ட போய் கொண்டு போய் சேருங்க. அப்போ தான் நம்ம வீடியோ பார்த்தாங்கன்னா அவங்க நேரில் வர தேவையில்லை, நம்ம தான் சேனலில் எல்லாமே சொல்லிடுறோம். அப்படிங்கும்போது இதை பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மன திருப்தி கிடைக்கும், அவங்க வீடு இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கவங்களுக்கு நீங்கள் ஒரு உதவி தான் செய்கிற மாதிரி, உங்களுக்கு கம்பல் பண்ணல, நீங்கள் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் காமிங்க, அப்போ தான் நம்ம சேனலும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அதேமாதிரி போகும்போது ஒரு லைட்டை லைக் பட்டனை தட்டி விட்டு போனீங்கன்னா அப்புறம் நம்ம சேனல் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா 11x8 சைஸில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, சின்ன பெட்ரூம். இதுலேயுமே வெஸ்டர்ன் ரெஸ்ட் ரூம் தான். ரெஸ்ட் ரூமுக்கு மேலே வந்து ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு ஓப்பனில் கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் வந்து நம்ம அதில் வச்சுக்கலாம். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லவங்களுக்கும் இன்னொரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இது உங்கள் லோ பட்ஜெட் ஹோம் திண்டுக்கல். அதே மாதிரி உங்கள் வீட்டில் வீடோ தோட்டமோ இடமோ இலவசமாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும்னா நம்மளை அணுகலாம். மேலே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாகவே நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி உங்களுக்கு இருக்கிற இடத்த நாங்கள் விற்று தர்றோம். அது ஒரு உதவியாக நாங்கள் செய்கிறோம். அதே மாதிரி லோனுக்கு சம்மந்தமாக கன்சல்ட்டிங் நீங்கள் எப்போ வேணாலும் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு எந்த உதவியானாலும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பண்ணித்தரோம். லோனுக்கு நம்ம கமிஷன் வாங்க மாட்டோம், அதனால் வந்து நாங்கள் ஒரு சேவையாக தான் நாங்கள் பண்ணிக்கிருக்கோம். இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் போலீஸ் குவார்டர்ஸ் பேக் சைடு சுப்பிரமணியபுரத்தில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. அதேமாதிரி இந்த வீட்டுக்கு லோனும் நாங்களே அப்ளை பண்ணி நாங்கள் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்றோம்.
இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லவர்களுக்கும் மற்றும் நோர்தரவு நன்றியை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இது உங்கள் பட்ஜெட் ஹோம் திண்டுக்கல்.